ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் இயர் பொங்கலுக்கு மஞ்சள் செடி வாங்குறப்ப இந்த மஞ்சள் இருந்து நெக்ஸ்ட் இயர் பொங்கலுக்கு தேவையான மஞ்சள் செடியை வளர்க்கணும்னு டார்கெட் வச்சு தான் இந்த செடியை வளர்க்க ஆரம்பித்தேன். இந்த வருஷம் பொங்கலும் வந்தாச்சு, நான் அதை வச்ச மஞ்சள் செடியும் நல்லா வளர்ந்து அறுவடைக்கு தயாராக வந்தாச்சு. ஸோ அறுவடையை ஆரம்பிச்சிட வேண்டியது தான். இந்த செடியை வச்சு சாமி கும்பிட போகிறதுனால கொஞ்சம் வாடு நிலையெல்லாம் எங்கெங்கே இருக்கோ பார்த்து அதை கட் பண்ணி விட்டுட்டு உள்ளே இருக்க மஞ்சள் டேமேஜ் ஆகாமல் எடுக்க நல்ல இறுக்கமாக இருக்க மணலில் லூஸ் பண்ணுறதுக்காக கண்டெய்னர் சுற்றி நல்லா தட்டி மண்ணை லூஸ் பண்ணிட்டேன். ஆனால் இன்னும் ஸ்ட்ராங்காக வேர் பிடிச்சிதான் இருக்கு. ஸோ லைட்டாக மேலே இருக்க மண்ணை தோண்டி வெளியே எடுத்து வச்சுட்டு செடியோட வேர் லூஸ் ஆனதும் இன்னும் கொஞ்சம் தட்டுனா மஞ்சள் வெளியே வந்துடும். அவ்வளோதான், மணல் கொஞ்சம் லூஸ் ஆனதும் கொத்தா ஃப்ரெஷ்ஷான அந்த வாசனையோட மஞ்சளை வெளியே எடுத்தாச்சு. வீட்டிலிருந்து வளர்த்த மஞ்சள் போன பொங்கலுக்கு வாங்கி இந்த பொங்கலுக்கு நம்மளே அறுவடை பண்ணிட்டோம். மண்ணில் தண்ணி ஊற்றி லூஸ் பண்ணிட்டு எடுத்துருக்கலாம், ஆனால் கிழங்கு வேர் எல்லாம் தண்ணியாகி சேராகிரும். உடனே சாமி கும்பிடணுன்றக்காக வேகமாக எடுத்துகிட்டு போகலான் தான் இந்த மெத்தடை சூஸ் பண்ணேன். மீதி இருக்க ரெண்டு செடியையும் இதே மெத்தட்ல வெளியே எடுத்தாச்சு. நல்ல கிழங்கு திரட்சியா வந்துருச்சு, அதோட ஸ்மெல்லு வேற லெவல். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க கடையில வாங்குற மஞ்சள் தூள வாங்கவே மாட்டீங்க. ஆர்கானிக்கா இருக்கிறது சூப்பரா இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் டைமுக்கு எடுத்து வச்சிடலாம். இது நெக்ஸ்ட் டைம் விதைக்கிறேன். சும்மா ஒரு ரெண்டு மஞ்சள் பீஸ் தான் வச்சோம். இந்த நமக்கு இவ்வளோ இதில் இந்த பீஸை நம்ம நெக்ஸ்ட் வைக்க போகிறோம் அடுத்த பொங்கல். ஹாப்பி பொங்கல். நாங்கள் இந்த தடவை வந்து எங்கள் வீட்டிலே விளைஞ்ச மஞ்சள் வச்சு பொங்கல் கொண்டு போகிறோம். பாய்.